இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு சின்ன அப்கிரேட் ஓகேங்களா என்னன்னா என் டேபிள்ல வந்து சர்வீஸ் டேபிள்ல வந்து ஒரு இஷ்யூ இருந்தது ஓகேங்களா என்ன இஷ்யூ பார்த்தோம் அப்படினா இந்த இந்த ஸ்கோப் வந்து நான் வந்து மானிட்டர் சென்டர்ல வந்து வச்சிருந்தேன் ஓகேங்களா சோ அது வந்து என்னன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு பார்க்குற மாதிரி இருந்துச்சு மானிட்டர் நம்ம வர்க் பண்ணும்போது பார்க்கும்போது வந்து ஓகே ஃபைன் அதாவது நம்ம வர்க் பண்ற போது உள்ள பார்க்குறோம் அப்படிங்கற போது ஒண்ணு பக்காவா இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் ஆனால் வேற ஏதாவது பண்ண போறோம் அப்போனா இந்த நடுவில் வந்து ஸ்கோப் வந்து ரொம்ப வந்து டிஸ்டர்பன்ஸா இருக்கு ஓகேங்களா ஸோ அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் அப்படின்னா ஏதாவது ஒரு ஸ்லைடர் மாதிரி ஒன்று வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்து ஓகேங்களா பட் ஆனால் வந்து பிராண்டட்ல வந்து ப்ரீ மேட் வந்து வர ஸ்லைடர்ஸ் எல்லாமே ஒன்று வந்து ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கு இல்லை வந்து நம்மளுடைய ரெக்குவயர்மெண்ட் வந்து அது ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இல்லை ஓகேங்களா ஸோ அதனால நம்ம என்ன முடிவு பண்ணோம்னா சரி வேற ஏதாவது நாமளே வந்து டிஐஒய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோம் ஸோ அது மாதிரி முடிவு பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் என்ன பிளான் பண்ணும் அப்படின்னா முதல்ல என்ன பிளான் இருந்தது அப்படின்னு சொல்லி நான் காட்டுறேன் ஓகேங்களா ஓகே ஃபஸ்ட்டு ஒரிஜினலாக பிளான் என்ன ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்லைடர் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் வந்து பிளான் ஓகேங்களா இது கடைசியில் வந்து லாக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி தான் வந்து பிளானு இது மேலே வந்து நாம் வந்து மைக்ரோஸ்கோப்புடைய ராடு வந்து செட் பண்ணிடலாம் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்கோப் வந்து வேணுன்ற போது வந்து ஸ்லைட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து ஒரிஜினல் பிளான் பட் இதில் ஒரு இஷ்யூ என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னா இது வந்து ரொம்ப ஸ்கோப் வந்து அதாவது வெயிட் இருக்கிறதுனால இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து லைட்டாக வந்து ஃப்ளெக்ஸ் ஆகுது குனியுது ஓகேங்களா ஸோ அதனால் வந்து இது வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஃபைனல் ஆக்சி ஸோ அதுக்கடுத்து என்ன பிளான் வந்தது அப்படின்னா நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு ரெண்டு ஸ்லைடர் யூஸ் பண்ணலாம் ரெண்டு ஸ்லைடர் யூஸ் பண்ணிவிட்டு நடுவில் வந்து ஒரு ப்ளையோ இல்லை வந்து ஒரு கட்டையோ அதை வந்து வச்சிடலாம் அது மேலே வந்து நம்ம இந்த ஸ்கோப்புடைய பேஸை வந்து வச்சிடலாம் வச்சுட்டு வந்து நம்ம ஸ்கோப் அது அதாவது சென்டரில் இந்த வந்து இந்த இந்த இடத்துல நிற்கிற மாதிரியும் அது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஸ்லைட் பண்ணி வந்து தள்ளி வச்சுருக்க மாதிரியும் வந்து பிளான் பண்ணோம் சரிங்களா பட் அதை விட பெட்டராக நம்ம ஜலால் இருக்கார் இல்லையா அவர் வந்து ஒரு பிளான் பண்ணார் பிளான் கொடுத்தாரு அவர் என்ன பிளான் கொடுத்தார் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பிளேட் மெட்டல் பிளேட் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கடையில் வந்து ஒரு இது இருந்தது என்ன சொல்கிறது அந்த நம்ம ஸ்டாண்ட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஒரே நிமிஷம் நம்ம ஸ்டாண்ட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அதாவது அந்த பிசிபி ஹோல்டருக்காக அது வந்து ஃப்ரீயாக தானே இருக்குது வேஸ்ட்டாக தானே இருக்குது அது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஹோல்ஸ் மட்டும் பண்ணணும் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அப்படியே வந்து ஸ்லைட் பண்ணிக்கலாம் இது இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எதுக்கு கட்டை போய் பிளேட்லாம் வாங்கிட்டு அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொன்னார் ஸோ ஆக்சுவலாக வந்து உண்மையிலே வந்து நல்ல பிளான் தான் ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன் ஒரு பழசு என்கிட்ட சன்ஷைனுடைய அது வந்து ஒரு பிசிபி ஹோல்டர் இருந்துச்சு வீணாக போனது ஸோ அது வந்து பட்டறையில் கொடுத்து ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு மூணு ஹோல் இந்த சைஸ் எடுத்து மூணு ஹோல் வந்து போட்டு விட்டோம் இதில் ஸோ இப்போது வந்து ஹோப்ஃபுல்லி இது கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லி வந்து நினச்சிருக்கேன் ஓகேங்களா பார்க்கலாம் என்னென்ன போக போக வந்து என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் வருது இல்லை என்ன ஆகுது அப்படின்றத வந்து போக போக வந்து பார்ப்போம் ஓகேங்களா நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறது நம்ம ஜாஃபர் பாய் ஓகேங்களா இவர் தான் நம்ம வந்து இன்ஜினியர் ஓகேவா ஸோ இது ஆக்சுவலாக வந்து இந்த டேபிளாக இருக்கட்டும் இல்லை வந்து கடையில் இருக்கிற மேக்ஸிமம் 95% ஒர்க் வந்து எல்லாமே வந்து இவர் பிளான் பண்ணி பண்ணது தான் ஓகேங்களா ஸோ இதுவும் வந்து அவர் தான் பண்ண போகிறாரு நான் சும்மா வீடு தான் பிடிக்க போகிறேன் ஓகேங்களா வந்து இந்த பிளேட் வந்து உட்கார வச்சாச்சு ஓகேங்களா நான் நினைச்ச மாதிரி வந்து ஸ்டேபிளா இருக்கு அதுவும் இல்லாம இங்க வந்து இந்த டிஃபால்ட்டா வந்து இந்த ரயில் இருக்கு இல்லைங்களா ஆக்சுவலா வந்து இது எந்த ரயில் பாத்தீங்க அப்படின்னா நம்ம டிராக் யூஸ் பண்ற ரயில் ஓகேங்களா அதுல வேணா வந்து பெரிய சைஸ் வந்து 20 இன்ச் வருதுன்னு நினைக்கிறேன் நம்ம 18 இன்ச் ஏதோ வந்து வாங்கியிருந்தோம் ஓகே இதுவே வந்து மோர் தன் எனஃப் நமக்கு
ஸோ என்னன்னா இது அது வந்து நமக்கு வந்து சாதகமாக தான் இருக்கு. இது போய் லாக் ஆயிடுது, வீணா வந்து சும்மா வந்து ஷேக் ஆகாது, நமக்கு தேவையான மட்டும் வந்து வெளியில் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்லைட் பண்ணி நம்ம ஓரமாக விட்டுக்கலாம். ஸோ இந்த ஸ்பேஸ் வந்து நமக்கு வந்து கிளியராக இருக்கணும். ஓகேங்களா, நிறைய பேர் இப்போ மனசில் வந்து கொஸ்டின் வரும், ஏன் நான் வந்து இந்த பூம் ஸ்டாண்ட் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா என்னுடைய ஸ்பேஸ் வந்து பின்னாடி வந்து மானிட்டர் வச்சிருக்கிறதுனால கொஞ்சம் கிளியரன்ஸ் வந்து இல்லை. அது வந்து எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும், நான் ஸ்டாப் பண்ணுறேன் அப்படின்னா அது பின்னாடி வந்து இடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு அதாவது கூட நான் யோசிச்சு பார்த்தேன், பட் ஆனால் வந்து அது ஆகலை. இது ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் இதோடைய பட்ஜெட் எவ்வளோ ஆச்சு அப்படின்றத நான் வந்து ஸ்க்ரீனில் போடுறேன். ஓகேங்களா, சர்ப்ரைஸ் ஆயிருந்தீங்க, ரொம்ப வந்து சீப்பாக வந்து முடிஞ்சிடுச்சு. ஓகேவா, ஸோ வந்து இப்போ ஸ்கோப் வந்து உட்கார் வைக்கலாம், உட்கார் வச்சுட்டு எப்படி இருக்கு அப்படின்றது வந்து பர்ஃபெக்டாக வந்து இருக்கு. கொஞ்சம் உள்ளே போன மாதிரி இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்கேஸ் அது மாதிரி இருந்துச்சுன்னா கூட நம்ம வேணும்னா வந்து முன்னாடி வந்து பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம ஒர்க் வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து ஃபைனல் ரிசல்ட்ஸ் வந்து பார்க்கலாம். இது வந்து ஒரு டூ ரயில் செட்டப் அப்படின்றதுனால ரொம்ப வந்து ஸ்மூத்தாக சூப்பராக இருக்குது. இதில் வந்து ஒரு ஹைலைட்டான ஃபீச்சர் என்னென்னா நம்ம பிளான் பண்ணாதது தான் இந்த லாக் தான். ஓகேங்களா, ஸோ இந்த லாக் ஆகிறதுனால வந்து சுத்தமாக வந்து ஷேக் ஆகலை. ஆக்சுவலாக இது வந்து எதிர்பார்க்கவே இல்லை, நான் முதலே வந்து யோசிச்சுட்டு இருந்தேன் ஒரு வேளை வந்து ஷேக் ஆகுமோ, ஒர்க் பண்ணும்போது அசைஞ்சிச்சுன்னா எப்படியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். பட் ஆனால் வந்து இது ஆல்ரெடி வந்து லாக்கோட வரதுனால ரொம்ப வந்து சூப்பராக வந்து வந்துடுச்சு. லாக்கு பண்ணிடலாம், ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து சைடில் தந்துடலாம், தேவைப்பட்டுச்சு அப்படின்னா சென்டரில் வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி தான் ஒன்று வந்து நான் மைண்டில் வச்சுருந்தேன், அதே மாதிரி வந்து நமக்கு வந்து அவுட்புட் வந்து கிடச்சிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இதுக்கு வந்து செலவுகள் எவ்வளோ ஆச்சு, என்னென்ன செலவு பண்ணணும் அப்படின்றது வந்து நான் வந்து ஸ்க்ரீனில் வந்து போடுறேன். ஒருவேளை நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ரெக்குயர்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதே மாதிரி வந்து ஒரு கார்பெண்டர்கிட்டயோ இல்லை நீங்களே டிஐஏ கூட பண்ணலாம், ரொம்ப சிம்பிளான ஒர்க் தான். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணி நீங்கள் வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா,